வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.5 ல क्वेश्चन நம்பர் 2 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு 1 பை 1 ஆ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா sin of cos inverse 1 minus x இதோட வேல்யூ in terms of x x வச்சு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த क्वेश्चन பண்ணும்போது இது வந்து ஒரு ஆங்கிள் இன்வர்ஸ் ஃபங்ஷன் வந்தாலே நம்ம அத ஆங்கிள்னா நினைக்கணும் அப்ப இது ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம் cos inverse of 1 minus x is equal to theta இப்படி கொடுக்கலாம் இப்போ cos inverse அந்த பக்கம் போனா 1 minus x equal to cos theta னு கிடைக்கும் இப்போ cos theta ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு cos theta equal to 1 minus x cos theta sin theta tan theta இதெல்லாம் trigonometric ratios அப்போ இந்த cos θவை நம்ம ஒரு ரேஷியோவா எழுதினா 1/x 1 - x / 1 ன்னு போடலாம் இப்போ இது ரேஷியோ ஆயிடுச்சு 1 - x / 1 போட்டா வேல்யூ மாறாது அதனால நான் 1/1 போட்டு இது ஒரு ரேஷியோவா எழுதி இருக்கேன் இப்போ நம்ம ட்ரையாங்கிள் போட்டா இது θ இப்போ cos θ வந்து adjacent by மைனஸ் அடுத்த சைடு ஸ்கொயர்னு போடலாம் அப்ப இதோட வேல்யூ ரூட் ஆஃப் ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் நமக்கு தெரிஞ்ச பக்கத்தோட ஸ்கொயர் 1 மைனஸ் x ஸ்கொயர் இப்படி வரும் ஈக்குவல் டு 1 - 1 - x த ஹோல் ஸ்கொயர் a - b த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 into 1 into x plus x square root in the 1 minus 1 cancel ஆயிடும் இப்ப minus minus 2x but 2x minus x square root இதுதான் நமக்கு unknown side ஓட length root of 2x minus x square இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதோட வேல்யூ எப்படி எழுதுறதுன்னா sin of cos inverse 1 minus x equal to sin இதுக்கு பேரு நம்ம தீட்டான்னு கொடுத்து வச்சிருக்கோம் cos inverse of 1 minus x equal to theta னு கொடுத்து வச்சோம் அப்ப இதுக்கு theta போடலாம் equal to sin theta இந்த ட்ரையாங்கிள்ல sin thetaங்கிறது இங்க theta இருந்தா இது ஆப்போசிட் சைடு பை ஹைபோடனியூஸ் எதிர் பக்கம் பை கர்ணம் எதிர் பக்கம் என்னது root of 2x minus x square by hypotenuse 1 இதோட ஆன்சர் 2x minus x square னு வரும் ரூட் அடுத்தது நம்ம செகண்ட் பார்ட் பார்ப்போம் செகண்ட் பார்ட் வந்து cos of tan inverse 3x minus 1 இங்க இது cos of something இந்த tan இன்வர்ஸ் எந்த இன்வர்ஸ் ஃபங்ஷன் வந்தாலும் நம்ம அதை ஒரு ஆங்கிளா தான் நினைக்கணும் ஏன்னா tan இன்வர்ஸ் 3x - 1 அப்ப இது ஒரு ஆங்கிள் அப்ப நமக்கு
இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம் இந்த ஆங்கிளுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம் tan inverse 3x minus 1 equal to theta னு கொடுக்கலாம் கொடுத்தா இந்த tan inverse அந்த பக்கம் போனா இங்க 3x minus 1 இருக்கும் equal to இது இங்க tan ஆ வந்துரும் tan theta but tan theta equal to 3x minus 1 tan theta sin theta cos theta இதெல்லாம்மே ரேஷியோஸ் அப்போ இத ஒரு ரேஷியோவா மாத்தலாம் 3x minus 1 by 1 இப்போ நம்ம ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணா tan theta ஓட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் இந்த தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட் இது ஹைபோடனியூஸ் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் அப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்போ இந்த ஆப்போசிட் சைடு 3x minus 1 இதுல இருந்து அட்ஜசன்ட் சைடு 1 போடலாம் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு தெரியும் ஹைபோடனியூஸ் வேணும் ஹைபோடனியூஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி ரூட் ஆஃப் இந்த சைடு ஸ்கொயர் பிளஸ் இந்த சைடு ஸ்கொயர் அப்ப 3x minus 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த 1 ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது a minus b த ஹோல் ஸ்கொயர் அப்ப ஃபார்முலா a ஸ்கொயர் 3x க்கு ஸ்கொயர் அப்ப 9x ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 into 3x into 1 அப்ப 6x பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இந்த பிளஸ் 1 ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2 னு வரும் இதுதான் ஹைபோடனியூஸோட லெங்த் இப்ப 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2 ரூட் இப்போ இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆயிட்டு ஆப்போசிட் சைடு 3x minus 1 அட்ஜசன்ட் சைடு 1 ஹைபோடனியூஸ் இது நமக்கு இதோட வேல்யூ வேணும் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இந்த ஆங்கிளுக்கு பேரு நம்ம தீட்டான்னு வச்சிருக்கோம் அப்ப காஸ் தீட்டானா ஆயிடும் காஸ் தீட்டா வந்து இந்த ட்ரையாங்கிள் இருந்து எழுதலாம் காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் 1 பை ஹைபோடனியூஸ் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2 இதுதான் ஆன்சர் இப்போ நம்ம தேர்ட் பார்ட் பார்க்கலாம் தேர்ட் பார்ட்ல டேன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் x பிளஸ் ஹாஃப் இதை வந்து x வச்சு இதுக்கு ஆன்சர் எழுதணும் இப்போ இதுல டேன் இருக்கு இது ஒரு ரேஷியோ இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்தா அதுக்கு பேர் ஆங்கிள் தான் அதுக்கு ஆன்சர் ஆங்கிள் எந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்தாலும் அது சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் டேன் இன்வெர்ஸ் எந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்தாலும் அதோட ஆன்சர் வந்து ஒரு ஆங்கிளா தான் இருக்கும் அப்ப இது ஒரு ஆங்கிள் அப்ப நம்ம இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம் சைன் இன்வெர்ஸ் x பிளஸ் ஹாஃப் ஈக்குவல் டு ஆங்கிளுக்கு பேர் தீட்டா எது பேர் கொடுக்கலாம் ஆல்பா கொடுக்கலாம் பீட்டா கொடுக்கலாம் ஏ கொடுக்கலாம் எதுனாலும் கொடுக்கலாம் இப்போ இந்த சைன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வந்துடும் அப்போ எக்ஸ் பிளஸ் ஹாஃப் ஈக்குவல் டு இந்த சைன் இன்வெர்ஸ் இங்கே வந்தால் சைன் தீட்டான்னு ஆயிடும் இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஹாஃப் சைன்லாம் ரேஷியோ சைன் காஸ் டேன் இதெல்லாம் ஒரு ரேஷியோ அப்போ இதை ஒரு ரேஷியோவாக எழுதணும் அப்போ அதுக்கு நம்ம எல்சி எடுக்கலாம் எல்சி என்னது 2 இங்கே 2 வேணும் அப்ப 2 மல்டிப்ளை பண்ணனும் இங்கே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணனும் அப்ப இது 2x ஆயிரும் பிளஸ் இங்க 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு அதனால இந்த 1 அப்படியே வரும் இப்போ sin தீட்டாவோட ரேஷியோ ஆன்சர் கிடைச்சிட்டு இப்போ நம்ம ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சா இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபோடனியூஸ் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் இப்போ sin ஃபார்முலா என்ன எதிர்பக்கம் பை கர்ணம் ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ் அப்ப ஆப்போசிட் இது 2x plus 1 ஹைபோடனியூஸ் 2 அப்ப இந்த சைடோட லெங்த் வேணும் இந்த சைடோட லெங்த் எப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் மைனஸ்
தெரிஞ்ச சைடோட ஸ்கொயர் 2x plus 1 the whole square equal to 4 minus இது a plus b the whole square அப்ப a square 2x க்கு ஸ்கொயர் 4x square plus 2 into a into b 2 into 2x into 1 of 4x plus b square plus 1 square 1 இது வரும் equal to 4 minus 1 3 ஆயிடும் minus 4x minus 4x square இது simplify பண்ண முடியாது root இதுதான் நம்ம தெரியாத சைடோட லெங்த் அப்ப இத இங்க எழுதலாம் 3 minus 4x minus 4x square root இப்போ ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம் இது 90 டிகிரி இங்க இதோட ஆன்சர் வேணும் tan இந்த ஆங்கிளுக்கு பேரு தீட்டா வச்சிருக்கோம் அப்ப tan தீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு தேவை இருக்கு tan தீட்டா equal to இந்த ட்ரையாங்கிள் எழுதலாம் tan theta value வந்து opposite by adjacent எதிர் பக்கம் by அடுத்துள்ள பக்கம் அது 2x plus 1 by adjacent 3 minus 4x minus 4x square root இதுதான் answer okay students இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ